ஒரு கவிதை கொடுத்து படிக்க சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் கவிதையெல்லாம் நிறைய எழுதுவேன், இது ரொம்ப ஆசையாக போயிடலாம் சொல்லி காட்டுவேன், அந்த நல்லா இருக்கு அப்படின்னு நான் கொடுத்துருவேன். என்ன அர்த்தம், ஒன்று புரியலன்னு அர்த்தம். என்ன கொடுங்க அப்படின்னா, இந்த ஆண்டு விழாலாம் வந்துட்டா என்னை மொச்சுக்குவாங்க, எங்கள் காம்பவுண்டில் அங்கே இருக்கிற பசங்க போட்டுங்க, எனக்கு எழுதி கொடுத்தா எனக்கு எழுதி கொடுங்க, கட்டுற பேச்சு போட்டி கவிதை போட்டி எல்லாத்தையும் எழுதி கொடுப்பேன், எல்லாம் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. நான் போய் ஏதாவது போட்டியில் கலந்து எழுதுனா எனக்கு ப்ரைஸ் வராது. சரி, போட்டியை விட்டுட்டு நான் போட்டியில் அதெல்லாம் கலந்துக்கிறதே இல்லை. காலேஜில் வந்து ஆனுவல் மேகசின் ரெடி பண்ணாங்க, அப்போ ஆன்மதாகம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதுனேன். அதை படிச்சுட்டு ஆகவோகோன்னு ரெஸ்பான்ஸ், சூப்பர் ஸ்டெண்ட் மெடிக்கல் சூப்பர் எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து பாராட்டி பதிலுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாரு. இந்த வயசில் இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்குறாரு. இதே போட்டியில் போய் கலந்து அந்த கவிதை எழுதினா எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பிரச்சனைனா, நான் எழுதுறது எவனுக்கும் புரியாது, அதான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்க முடியாது. கவிதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நீ கவிதைங்கிறது ஒரு உணர்வோட வெளிப்பாடு, அதில் சோகம் இருக்கலாம், வலி இருக்கலாம், காதல் இருக்கலாம், ஆனந்தம் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட உணர்வை வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துறது தான் கவிதை. அப்படித்தானே ஆனால் கவிதை. இப்போ நான் வந்து காதலை அனுபவிச்சிருக்கேன், அந்த காதலை வார்த்தைகளால் எழுதுறேன். எழுதுனே என்ன வழி, இரவில் வெளியே வராதே, நிலவு உன்னை பார்த்து கழிச்சு விட்டும், இப்படி ஒரு கவிதை எழுதுனேன் அந்த காலத்தில் பதிமூணு வயசில். இப்படிலாம் திங்க் பண்ண தோணுது, இதை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா ஒன்றும் புரியல, ஏன் அவனுக்கு அந்த உணர்வு வரல, அவனுக்கு என்ன, அவன் அதை உணர்ந்தால் தான் அதை உணர முடியும், புரியுதா? அவனே யாராவது ஒரு லுக்கு விட்டுட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம், அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. அப்போ நாம் என்ன உணர்ந்தோமோ, நம்ம மற்றவங்க அதை உணர்ந்தா தான் அவங்க உணர முடியும். இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, பிரச்சனையே தான். இப்போ நமக்கு உணர்வு உணர்வு வேலை செய்ய ஆயிடுச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லா பக்கம் இருக்கிற உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ யாரை பார்த்தாலும் வலி வேதனை போகும், ஏன்னா இப்போ உணர்வுடன் வேலை செய்ய தானே புரிஞ்சு முடியும். இப்போ செருப்பை கிரமிட்டு கொண்டு போய் இந்த கவிதையை படித்து எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவோம், சொல்லுவான். இதுதான் பிரச்சனை. அப்போ எந்த உடம்பு வேலை செய்தோ அதோடைய சிறப்பு இயல்புகள் வெளிப்படும். அதாவது உணர்வை நம்ம அனுபவிக்கிறோம், நிறைய பேர் உணர்வை அனுபவிக்கிறாங்க, ஆனால் கவிதைங்கிறது உணர்வோடைய உச்சகட்ட நிலை, புரியுதா? சீரியல் பார்க்குறோம், சீரியல்னா கவிதை கிடையாது, சீரியல்ங்கிறது உணர்வோட குப்பை, எப்படியெல்லாம் குப்பை மூடலாங்கிறது சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் கவிதைங்கிறது உணர்வோட அழகியல் வடிவம், சரியா? ஒரு விஷயம் அழகாகிறது தான் அதோட உச்சம். உணர்வுடல் எல்லாருக்கும் வேலை செய்யுது, ஒரு கவிஞனுக்கு பயங்கர அழகாக வேலை செய்யுது, எல்லா கவிஞர்களும் அழகானவங்க. பயிரும்போது பார்த்துருக்கிறீங்களா, பயங்கர கம்பீரமாக இருப்பான். பாரதியார் பார்த்துருக்கிறீங்களா, எவ்வளோ கம்பீரம். அது அவங்க உணர்வுடலோட உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் அழகியலாக மொழிபெயர்ப்பாங்க. எதை பார்த்தாலும் ஒரு ட்ரெயின் போனால் குப்பை தொட்டி கூட அழகாக கவிதை எழுதுவாங்க. அது உணர்வு உடல் அழகாக அடைஞ்சிருச்சு, உணர்வுலாம் அவன் ஞானம் அடைஞ்சிட்டான், புரியுதா? ஒரு கவிஞன் உணர்வு உடம்புல ஞானம் அடைஞ்சவன், சரியா? ஆனால் நாம் உணர்வுல குப்பைகளை வச்சுக்கிறோம், ரொட்டீன் பீப்புள்ஸ், அதுதான் வித்தியாசம். அப்போ ஏன் என்னை என்ன டாபிக் கொடுத்தாலும் கவிதை எழுதி கொடுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் என்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், எவனால் லவ் பண்ணுறானோ என்னை சுற்றி உட்காந்துருப்போம், நான் எழுதி வாங்கிட்டு போவான். ஏன் அப்படின்னா, டாபிக் என்ன கொடுத்தாலும் கவிதை எழுதிடுவேன். அப்போ பாப்பா நீ இப்படி எப்படி எழுதுற அப்படின்னு பண்ணேன், அது ஒரு சித்தி, புரியுதா? உணர்வு உடலோடைய சித்தி அடைஞ்சிட்டேன், உன்னால் எல்லா உணர்வுகளையும் வார்த்தைகளாக மொழிபெயர்க்க தெரியும், அதுதான் கவிதை, சரியா? இப்போ எனக்கு உணர்வு உடல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சது மொழிபெயர்க்கு. இப்போ முடியாதவங்களுக்கு அது பெரிய விஷயம், அவன் பெரியாள், அந்த 12வது படிக்கிற பசங்களுக்கு நான் பெரியாள், பெரியாள். அதே மாதிரி தான் இது மென்டல் பாடி ஓப்பன் ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சுது. இப்போ எந்த கருத்தை சொன்னாலும் அது கருத்தை சொல்லிடுவேன், எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் படித்து இது இது இப்படி இப்படி தான் விளக்க சொல்லிடுவேன். அப்போ அது ஒரு சித்தி தான், புரியுதா? அப்போ ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, ஒன்றை அழகாக விவரிக்கிறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, புரியுதா? அது அறிவுடன் வேலை செய்கிறதோட சித்தி, மெண்டல் பட், புரியுதா? இப்போ ஐன்ஸ்டீன் இப்படி சொல்கிற என்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா டெக்னிக்கலாக பேசிட்டே இருப்பேன், இவனுக்கு வேறு பழப்பே இல்லை, எப்போ பாரு ஒன்று சித்தர்களை பற்றி பேசுகிறான், இல்லை சயின்ஸை பற்றி பேசுகிறான், ஃபிசிக்ஸ் நீங்கள் நார்மலாக இருக்கவே தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் என்னை கோச்சிக்கிறாங்க. நார்மலாக இருக்கிறது மாட்டேன்,
அது முடியாது. ஏன்னா அந்த அந்த உடல் வேலை செய்ய ஆரம்பிச்சு அதோட உச்சந்தான் அந்த வெறும் அறிவுபூர்வமாகவே பேசிட்டு இருப்பேன். யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பெல்லாம் பக்கத்தில் உட்காந்து ஓடி போயிடுவாங்க. அது அறிவுடலோட சிந்தி.